அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் வந்திருக்கும் அந்த டெலகிராமில் நீங்கள் பிடிஎஃப்ஸை எடுத்துக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான பிராணி மித்ரா விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான பிராணி மித்ரா விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது பதினாலு பேர் டோட்டலாக ஒரு பதினான்கு பேருக்கு இந்த பிராணி மித்ரா விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது அதாவது பிராணிகளின் பாதுகாப்பு நலவாழ்வு ஆகியவற்றுக்காக அரும்பணியாற்றிய தனி நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான பிராணிமித்ரா விருது ப்ளஸ் ஜீவ் தயா அப்படிங்கிற ஒரு விருதையும் மத்திய கால்நடை பராமரிப்பு மீன்வளம் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கிற கிரிராஜ் சிங் வழங்கியிருக்கிறாரு எத்தனை பேருக்கு அப்படின்னா பதினான்கு பேருக்கு வழங்கியிருக்கிறாரு அதில் சென்னையைச் சேர்ந்த ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருது வந்து வாங்கியிருக்காங்க என்ன அப்படின்னா பிராணிகளுக்கான வாழ்நாள் சாதனாளர் பிராணி மித்ரா விருது சென்னை சேர்ந்த ரெண்டு பேர் யார் யார் அப்படின்னா சின்னி கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நபரும் அடுத்து எஸ் ஆர் சுந்தரம் அப்படிங்கிற ஒரு நபரும் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தனி நபருக்கான பிராணி மித்ரா விருது யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெல்லியைச் சேர்ந்த யோகேந்தர் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இது இது போக ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க அது போக துணிச்சல் வீரதீர செயலுக்கான பிராணி மித்ரா விருது யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோவையை சேர்ந்த மறைந்த கல்பனா வாசுதேவன் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கும் அடுத்து டெல்லியை எடுத்த குரு குரு சேர்ந்த அனில் காந்தாஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் கொடுத்துருக்குறாங்க ஜல் ஜீவன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ஜல் ஜீவன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினைந்து ஸோ இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினைந்தில் ஜல் ஜீவன் திட்டம் இதை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சாங்க இதோட இலக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள்ள கிராமத்தில் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குறது அதாவது அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குறது இந்த திட்டத்தின் அடிப்படையில் தற்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி ஐந்து மூணு கோடி வீடுகளுக்கு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லிடுறாங்க இன்னொரு ஒரு விஷயம் நூறு சதவீதம் குடிநீர் குழாய் இணைப்பு பெற்ற முதல் மாநிலம் அப்படிங்கிற ஒரு பெருமையை கோவா மாநிலம் பெறுகிறது ரவீந்திரநாத் தாகூரின் எந்த பயணத்தின் நூற்றாண்டு விழா சமீபத்தில் கொண்டாடப்பட்டது ரவீந்திரநாத் தாகூரின் எந்த பயணத்தின் நூற்றாண்டு விழா சமீபத்தில் கொண்டாடப்பட்டது அமெரிக்கா புகழ்பெற்ற கவிஞரும் நோபல் பரிசு பெற்றவருமான ரவீந்திரநாத் தாகூரோட அமெரிக்க பயணத்தோட நூற்றாண்டு விழா அமெரிக்காவோட ஹூஸ்டன் அப்படிங்கிற ஒரு நகரத்துல கொண்டாடப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் அதாவது இந்த ரவீந்திரநாத் தாகூர் அமெரிக்கா பயணம் செஞ்சிருக்காரு எதுக்காக அப்படின்னா இந்த ஹூஸ்டன் நகரில் ஒரு சொற்பொழிவாற்ற போயிருக்கார் அங்க போய் கிட்டத்தட்ட நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடுறாங்க சரிங்களா ஹூஸ்டன் தாகூர் சமூகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதை வந்து நடத்தியிருக்கிறாங்க ரவீந்திரநாத் தாகூர் பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர் மேற்கு வங்க மாநிலத்தில் கல்கத்தா பகுதியை சேர்ந்தவர் தான் இவர் நம்ம இந்தியாவோட தேசிய கீதம் இவர் தான் இவர் வந்து கீதாஞ்சலி அப்படிங்கிற இவரோட கவிதை தொகுப்புக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார் ஆப்பிரிக்க நாடுகளான காங்கோ கினியாவுக்கு டேஷ் தாக்குதலை எதிர்கொள்ள ஒன்று புள்ளி ஐந்து கோடி டாலர் நிதியை ஐநா வழங்கியுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளான காங்கோ கினியாவுக்கு டேஷ் தாக்குதலை எதிர்கொள்ள ஒன்று புள்ளி ஐந்து கோடி டாலர் நிதியை ஐநா வழங்கியுள்ளது எபோலா அதாவது ஆப்பிரிக்க நாடுகளான காங்கோ கினியா இந்த இரண்டு நாடுகளுக்கு எபோலா வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்வதற்காக ஒன்றரை கோடி டாலர் நிதியை ஐநா வந்து வழங்கியிருக்கிறாங்க நீர்ப்பாசன திட்டங்களுக்காக தமிழக அரசுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி கடனுதவி வழங்கிய வங்கி எது நீர்ப்பாசன திட்டங்களுக்காக தமிழக அரசுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி கடனுதவி வழங்கியுள்ள வங்கி எது நபார்டு வங்கி நீர்ப்பாசன திட்டங்களுக்காக தமிழக அரசுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி கட்டனுதவிய நபார்டு வங்கி வழங்கியிருக்காங்க நபார்டு நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இதோட எக்ஸ்பிளேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட ஒரு வங்கி தான் இது ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது தற்போதைய சேர்மன் யார் அப்படின்னா கோவிந்தராஜு சிந்தலா நாட்டின் முதல் விமான அஞ்சல் சேவை தொடங்கி எத்தனை ஆண்டுகள் நிறைவு பெற்றது நாட்டின் முதல் விமான அஞ்சல் சேவை தொடங்கி எத்தனை ஆண்டுகள் நிறைவு பெற்றது நூத்தி பத்து ஆண்டுகள் அதாவது நாட்டில் முதல் விமான அஞ்சல் சேவை தொடங்கி பிப்ரவரி பதினெட்டு ஓட நூத்தி பத்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதாக சொல்லியிருக்காங்க நாட்டோட முதல் விமான அஞ்சல் சேவை எப்போது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல பிப்ரவரி பதினெட்டுல அலகாபாத்ல தொடங்கியிருக்காங்க தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் மா வெங்கடேஷன் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தோட தலைவராக தமிழகத்தை சேர்ந்த மா வெங்கடேசன் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க சென்னை ஐஐடி உருவாக்கியுள்ள எது சென்னை ஐஐடி உருவாக்கியுள்ள எது பிமோ பிஐஎம்ஓ பிமோ அப்படிங்கிற ஒரு ஐஐடி மெட்ராஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க இது என்ன அப்படின்னா குறைந்த விலையில உருவாக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஈரான் ரஷ்யா மேரிடைம் செக்யூரிட்டி பெல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எங்கு நடைபெற்றது ஈரான் ரஷ்யா மேரிடைம் செக்யூரிட்டி பெல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எங்கு நடைபெற்றது இந்திய பெருங்கடல் ஸோ ஈரான் ரஷ்யா மேரிடைம் செக்யூரிட்டி பெல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்திய பெருங்கடலில் நடைபெற்றிருக்குது இந்தியாவும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணைஞ்சிருக்குது பிப்ரவரி பதினாறு பதினேழில் இந்த ஈரான் ரஷ்யா மேரிடைம் செக்யூரிட்டி பெல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நடைபெற்றுக்குது ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் பிராணிகளின் பாதுகாப்பு நலவாழ்வு ஆகியவற்றுக்காக அரும்பணியாற்றிய தனி நபர்கள் அமைப்புகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான பதினான்கு பிராணி மித்ரா விருதுகளையும் ஜீவ் தயா விருதுகளையும் மத்திய கால்நடை பராமரிப்பு மீன்வளம் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கிற கிரிராஜ் சிங் வழங்கினார் இதுல சென்னையை சேர்ந்த இரண்டு பேருக்கு வழங்கப்பட்டது சின்னி கிருஷ்ணன் மற்றும் எஸ் ஆர் சுந்தரம் அடுத்து கோவையைச் சேர்ந்த கல்பனா வாசுதேவனுக்கும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினைந்தில் ஜல் ஜீவன் திட்டம் பிரதமர் தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள் கிராமத்திற்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குவதே இதோட முக்கிய நோக்கம் இந்த திட்டத்தின் கீழே தற்போது மூணு புள்ளி ஐந்து மூணு கோடி வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க நூறு சதவீதம் குடிநீர் குழாய் இணைப்பு பெற்ற முதல் மாநிலம் அப்படிங்கிற ஒரு பெருமையை கோவா பெற்றது புகழ்பெற்ற கவிஞரும் நோபல் பரிசு பெற்றவருமான ரவீந்திரநாத் தாகூரின் அமெரிக்க பயணத்தின் நூற்றாண்டு விழா அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் கொண்டாடப்பட்டது ஆப்பிரிக்க நாடுகளான காங்கோ கினியாவுக்கு எபோடா வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்ள ஒன்றரை கோடி டாலர் நிதியை ஐநா வழங்கியுள்ளது நீர்ப்பாசன திட்டங்களுக்காக தமிழக அரசுக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி கடனுதவியை நபார்டு வங்கி வழங்கியுள்ளது நாட்டின் முதல் விமான அஞ்சல் சேவை தொடங்கி பிப்ரவரி பதினெட்டுடன் நூத்தி பத்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த மா வெங்கடேசன் நியமிக்கப்பட்டுள்ளார் பிமோ என்ற இ பைக்கை ஐஐடி மெட்ராஸ் உருவாக்கியுள்ளது ஈரான் ரஷ்யா மேரிடைம் செக்யூரிட்டி பெல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்திய பெருங்கடலில் நடைபெற்றது இதில் இந்தியாவும் இணைந்தது சோ இதோட இன்றைய நடப்புகள் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சு கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க நன்றி